கோவிலில் உள்ள சுவாமி சிலைகள் பேசிக்கொள்ளும் அமானுஷ்ய கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இந்தியாவில் உள்ள கோயில்கள் பலவற்றில் அவ்வப்போது சில அதிசயங்கள் நிகழ்வது உண்டு. அந்த வகையில் பீகாரில் உள்ள ஒரு கோவிலில் தெய்வத்தின் சிலைகள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் அதிசயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போறீங்க. பீகாரில் உள்ள ஒரு நகரத்தில் உள்ளது ராஜ ராஜேஸ்வரி திரிபுர சுந்தரி கோவில். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் காளி, தூமாவதி, பகுலாமுகி, புவனேஸ்வரி என 11 அவதாரங்களின் துர்க்கையம்மன் காட்சி தருகின்றனர். இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த கோவிலில் இரவு நேரங்களில் பலவிதமான அமானுஷ்ய குரல்கள் வருவதை பக்தர்கள் அவ்வப்போது கேட்டுள்ளனர். இந்த மர்ம குரல்கள் கருவறைக்கு வெளியில் இருந்து வருவதாகவும், அதனால் கருவறைக்கு வெளியில் இருக்கும் தெய்வங்களான பகுலாமுகி, தாரா, படுக் பைரவர், தத்தாத்திரேய பைரவர், அன்னபூர்ண பைரவர், கால பைரவர், மாங்காண்டி பைரவர் போன்ற தெய்வங்களின் சிலைகள் ஒன்றோடு கொண்டு பேசிக்கொள்வதாக நம்பப்படுகிறது. தந்திரங்களுக்கும் அமானுஷ்யங்களுக்கும் பேர் போன இந்த கோவிலில் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்வது எப்படி என்று யாராலும் இன்று வரை அறிய முடியவில்லை. அதோடு உக்கிர தெய்வங்கள் பல உள்ளே இருப்பதால் இரவு நேரத்தில் இது போன்ற அமானுஷ்யங்கள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது என பலரும் ஆணித்தரமாக நம்புகின்றனர். 400 வருட பழமையான இந்த கோயில் பீகார் மாநிலத்தில் பக்சார் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பெயர் ராஜராஜேஸ்வரி பால திருப்புர சுந்தரி கோவில். இங்கு வந்து வழிபட்டால் திரிபுர சுந்தரி நம் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலின் தொடரும் மர்மங்களாக இரவு நேரங்களில் மர்மமான குரல்கள் ஒலிக்கின்றன. இதை பக்தர்கள் சிலர் கேட்டிருக்கின்றனர். இதை குறித்து பல ஞானிகளும் கோயில் பெரியவர்களும் பல சந்தேகங்களை தெரிவிக்கின்றனர். அவர்களுக்கே இது புரியாத புதிராக உள்ளது. கலியுகத்தில் கடவுள் பேசுகிறார் என்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக உண்மை என்பது பலருக்கு தெரிந்ததுதான். ஆனால் உண்மையில் கடவுள்தான் பேசுகிறாரா என்ற சந்தேகம் நமக்கு எழும். இந்த கோயிலின் கருவறையில் இருந்து வரும் ஒளியை அசிரீரி என்று எண்ணிவிடக்கூடாது. இது தாய் திரிபுர சுந்தரியின் அருள்வாக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.